ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கேட்ராமோட 6th எபிசோட தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம மற்ற எபிசோட்ஸை பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்டோரியை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஜிசியும் கியூரியும் அந்த ஆஃபீஸ் ரூம் திறந்த உடனே உள்ள மின்கியும் அந்த லேடி போலீஸும் இருக்காங்க. ரெண்டு பேரும் அந்த ரூமில் இருக்கிறத தெரிஞ்சவொடனே ஜிசியும் கியூரியும் என்னடா பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி போலீஸ், என்ன நீங்கள் ஏதாச்சும் கொண்டு வந்துருக்கீங்களா அந்த ரூமுக்குன்னு கேட்கும் பொழுது, இல்லை இல்லை இது எங்களோட கிளப் ரூமு, இந்த ரூமில் தான் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் தான் இங்கே புதுசாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த லேடி போலீஸ், இல்லையே இது கவுன்சிலிங் ரூம்லாம் சொல்லியிருந்தாங்கன்னு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஸோ ஜிசும் கியூரியும் அந்த ரூமோட போர்டை பார்க்கல, ஒரு சைடில் கவுன்சிலிங் ரூம்னு இருக்குது, இன்னொரு சைடில் கிளப் ரூம்னு இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்பொழுது, கியூரி, இது எங்களோட கிளப் ரூம் தான், எங்களுக்கு இப்போ ஒர்க் இருக்குது, ஸோ நீங்கள் வெளில போனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், நீங்கள் போகிறீங்களா இல்லையான்னு அந்த லேடி போலீஸ்ட்டு கேட்குறாங்க. உடனே அந்த போலீஸ் இன்னொருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி, இது என்ன கிளப் ரூம்னு சொல்கிறாங்க, கவுன்சிலிங் ரூம்னு சொன்னீங்களே, அதனால தான் நாங்கள் ரெண்டு பேர் பேசியிருந்தோம், இங்கே ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எங்களோட ரூமு, இந்த ரூமை எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வெளில வந்துடுறாங்க. வெளில வந்து, ஏய் என்ன போலீஸ் இங்கே விசாரிச்சுட்டு இருக்காங்க, எதுவும் ப்ராப்ளமானு ஜிசு கியூரிகிட்ட கேட்கும் பொழுது, தெரில என்னென்னு போய் பார்க்கலான்னு ஜிசு அங்கே போய் ஒட்டி கேட்குறான். அந்த லேடி போலீஸ் ப்ரீவியஸாக நடந்த அந்த மோட்டலில் நடந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனைனா, மின்கி அந்த மோட்டலில் போகும்பொழுது சிசிடிவியில் ரெக்கார்டாயிருக்கும். ஸோ அதில் கண்டுபிடிச்சி தான் மின்கியை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. மின்கிட்ட கேட்கும் பொழுது, March 28 நீ அந்த மோட்டலுக்கு வந்திருக்க, அப்போ தான் அந்த சிசிடிவியை பார்த்தோன்னு மின்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜிசு திங்க் பண்ணி பார்க்குறான், ஏன்னா March 28 தான் மின்கியை அந்த போலீஸ்டேருந்து அந்த அக்யூஸ்டுக்கிட்டே இருந்தும் காப்பாற்றினா. ஸோ அதை சொல்லி தான் ரெண்டு பேரும் புலம்பிகிட்டு இருக்காங்க, ஏன்னா மின்கி மாட்டினாக்க ஜிசும் சேர்ந்து மாட்டிடுவான். ஸோ அதனால் அந்த போலீஸ்டேருந்து எப்படியாச்சும் மின்கியை தப்பி வைக்கணும், அதுக்காக ஜிசு ஒரு பிளான் போடுறான். அந்த லேடி போலீஸ் மின்கி கிட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு, இது நீ தான் அந்த மோட்டலுக்கு போயிருக்க, ஸோ அங்கே என்ன நடந்துச்சுன்னு எல்லா உண்மையை சொல்லிருந்தேன் மின்கியை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மின்கி, அது நான் இல்லை வேறு யாரோ, அது நீங்கள் யாரோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து விசாரிச்சுக்கிட்டீங்கன்னு அந்த லேடி போலீஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. திடீர்னு கதவை திறந்துட்டு ஜிசு அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த போலீஸ்கிட்ட, நீங்கள் என்ன ஒரு கிரிமினல் விசாரிக்கிற மாதிரி அந்த பொண்ணை விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவள் சின்ன பொண்ணு தான், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா, அவள் எங்கே வேணாலும் போவா, அது அவளோட இஷ்டம், நீங்கள் அவளோட பெர்சனல் லைஃப்லாம் தலையிடுறீங்க, சரி உங்கள்கிட்ட வாரண்ட் இருக்கா, ஒரு கேஸை நடத்தணும்னா அதுக்கு வாரண்ட் வேணும், அந்த வாரண்ட்டை நீங்கள் கொண்டு வந்துடுறீங்களான்னு அந்த போலீஸ்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த போலீஸ் என்ன பதில் சொல்லான்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜிசுவோட கிளாஸாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த லேடி போலீஸ்க்கு ஒரு கால் வருது, என்னென்னா அங்கே உள்ள ஆஃபீஸர் ஒருத்தர் ஒரு சிவில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ரொம்ப அர்ஜென்ட், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்கும் பொழுது, நான் ஸ்கூலில் கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டன்னு சொல்கிறாங்க, என்ன சின்ன பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே முக்கியமான வேலை இருக்குது, அங்கே என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு அவங்கள வர சொல்லிடுறாங்க. அவங்களோட கிளாஸாரும் ஜிசுக்கிட்டையும் மிங்கிக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் பிரச்சனை, என்ன நடந்ததுன்னு கேட்கும் பொழுது, மோட்டலில் நான் போயிருந்தேன், அதை தான் அங்கே விசாரிக்க வந்திருக்காங்கன்னு அந்த சாருக்கிட்டையும் சொல்கிறா. ஸோ அவங்க ஒழுங்காக பதில் சொல்லாதனால அந்த சாரு நாளைக்கு மார்னிங் பார்க்குறேன்னு சொல்லிடுறாரு. ஜிசு வீட்டில் மின்கியை கொடுத்த அந்த கேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கான். கியூரியும், ஏன் அந்த கேப்பே பார்த்துக்கிட்டு இருக்க, சரி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை இனிமேல் மின்கி இந்த ஜாப்பில் இருந்தால் சரிப்பட்டு வராது, எப்படியா இருந்தாலும் மறுபடியும் அவன் மாட்டிக்குவான்னு அவளை எப்படியாச்சும் இந்த ஜாப்லேருந்து ரிஜெக்ட் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ மிஸ்டர் லீக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் மிஸ்டர் லீ மின்கியை ஒரு பார்க்குக்கு அழைச்சிட்டு வராரு. பார்க்கு அழைச்சிட்டு வந்து, நீ இந்த ஜாப்லேருந்து குவிட் பண்ணிக்கன்னு மறுபடியும் சொல்லி பார்க்குறாரு. அந்த டைமில் மின்கிக்கு ஒரு கால் வருது, என்னென்னா மிஸ்டர் லீக்கு வந்த ஃபோன் காலை மின்கிட்ட கொடுக்குறாரு. அந்த ஃபோன் காலை ஜிசு தான் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, நீ இவ்வளோ நாள் இந்த ஜாப்பில் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, நீ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த, இப்போது இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த ஜாப்லேருந்து நீ விலகி போயிருன்னு மின்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் மின்கி எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கா. திடீர்னு ஜிசோட ஃபோனை வாங்கி யூரி பேசுகிறா. என்னென்னா அவளோட ஃபோனை ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பில் உள்ள சாட் ரூமில் லெஃப்ட் ஆக சொல்கிறாங்க. அப்படி லெஃப்ட் ஆனாக்க திரும்ப வச்சா வர முடியாது, யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஸோ மிஸ்டர் லீ அந்த ஃபோனை வாங்கி ஃபோனில் உள்ள எல்லா கான்டாக்டையும் எரேஸ் பண்ணிடுறாரு, அந்த சாட்டையும் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறாரு, ஃபோனையும் மொத்தமாக ரீசெட் பண்ணிடுறாரு. மின்கி அந்த ஃபோனை புடுங்கி புடுங்கி பார்க்குறா, ஆனால் அந்த ஃபோன்லேருந்து தர்றதல்ல, எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் ஒரு கால் வருது மின்கிக்கு அன்னோன் நம்பர்லேருந்து, அது யார் பேசுகிறாருன்னா
ஆல்ரெடி மின்கியை இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த லேடி போலீஸ் தான் திரும்ப மறுபடியும் பேசுகிறாங்க. நீ அந்த மோட்டலில் என்ன தான் பண்ண, ஒழுங்காக உண்மையை சொல்கிறேன்னு மேலும் மேலும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் மின்கி, உங்கள்கிட்ட தான் அப்பயே சொன்னலை, நான் அந்த வீடியோவில் இருக்கிறது நான் இல்லை, வேறு யாரோன்னு நினச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, சரி ஃபோனை வைங்கன்னு அந்த இடத்துல கட் பண்ணிடுறா. அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஏய் யார்கிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கா, நேற்று ஒரு போலீஸ் வந்தாங்களே அவங்கள்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு அவங்களும் தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மின்கி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் ஜன்னல்லேருந்து ஜீசு அவளை பார்க்குறான், பின்னாடி கீட்டாவும் வந்துடுறான். அவனை கூட்டிகிட்டு போய், உனக்கு தான் ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே, அப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட சுற்றுறேன்னு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். இப்படி கிளாஸில் வந்து பார்க்கும் பொழுது ஜீசு அந்த இடத்துல இல்லை. ஸோ ஏதோ ப்ராப்ளம்ங்கிறதுனால வெளியில் போய் தேடி பார்க்குறா. இங்கே கீட்டா அவனை போட்டு அடி அடின்னு அடித்து வாயெல்லாம் உடைக்கிறான். கியூரி அவனை தேடி போயிட்டே இருக்கா. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது மின்ஹியும் அந்த இடத்துக்கு வந்துடுறா, கியூரியும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஸோ சண்டையை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன ரீசன்னு கீட்டாட்ட கேட்கும் பொழுது ஸோ நடந்ததை சொல்கிறான். ஜீசு மின்கியை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்கான், ஸோ அதனால தான் ஜீசுவை நான் அடித்தேன்னு சொல்கிறான். உடனே கியூரி டென்ஷன் ஆகி மின்கியை திட்டுறா, ஏன்னா அவள் தான் அந்த கேப்பை கொடுத்தா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் கீட்டா ஜீசுவை அடிச்சிருப்பான்னு மின்கியை திட்டுறா. இவ்வளோ நடந்து ஏன் எதுவும் பேசாமல் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு ரெண்டு பேருமே போயிடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை இங்கே நடந்துக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் ப்ரீவியஸ் எபிசோடில் அந்த ப்ராஸ்டியூட் கேர்ள் ஒரு லேடிக்கிட்ட போய் பேசுவாள்ல, அந்த லேடியும் அவனோட ஃபியான்ஸையும் அந்த இடத்துல இருக்காங்க. இவன் பேர் டா இயோல். அவன் அவளோட ஃபோனை எடுத்து செக் பண்ணும்பொழுது அந்த சாட் ரூம் ஓப்பன் ஆகுது. எந்த சாட் ரூம்னா ஜீஸ் ஓப்பன் ஆன அந்த சாட் ரூம் தான். அந்த சாட் ரூமில் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்காக யாரோ ஒருத்தன் மெசேஜ் பண்ணுறான். அந்த மெசேஜை டைப் பண்ணது யாருன்னா டா ரிம் தான். டா ரிம் யாருன்னா ப்ரீவியஸ் எபிசோடில் ஒரு ஆடிஷனில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணதனால அவனை எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பையன்தான் மறுபடியும் ஒரு கிளையண்ட்டாக போகிறதுக்கு அதில் அப்ளை பண்ணியிருக்கான். ஜீசுவும் அந்த அப்ளைவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கிளையண்ட்டாக போக சொல்கிறான். அவன் ஒரு மோட்டல் ரூமுக்கு போகிறான். அந்த மோட்டல் ரூம் ஃபுல்லாக கேரி பக்கா சுற்றிலும் கட்டியிருக்காங்க, எந்த ஒரு தடயமும் இல்லாத மாதிரி. திடீர்னு ரெண்டு பேர் வந்து அவனை அடித்து போட்டு கையில் டேப்பெல்லாம் போட்டு சுற்றுறாங்க. அது யாருன்னா டா இயலும் அவனோட ஆளும் தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பையன்தான் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான்னு அவனை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அவன்கிட்ட கேட்குறாங்க, நீ தான் அந்த மெசேஜ் டைப் பண்ணியான்னு. எனக்கு நடக்கிறது எதுவுமே தெரியாது, நான் ஒரு கிளையண்ட்டாக தான் வந்திருக்கேன், நான்லாம் அந்த மெசேஜ் டைப் பண்ணு அவங்கள்ட்ட உளறான். ஸோ அவனோட ஃபோனை வாங்கி செக் பண்ணும்போது இவன் மெசேஜ் அனுப்பலன்னு தெரியுது. ஸோ யார் தான் அந்த மெசேஜ் அனுப்புனான்னு அவனை பின்தொடர்ந்துக்கிட்டே ரெண்டு பேரும் போகிறாங்க. அட் த சேம் டைம் மின்கி ஜீசு அழைச்சிக்கிட்டு மிஸ்டர் லீயை பார்க்க போகிறான். மிஸ்டர் லீக்கு ஜீசு யாருன்னு தெரியாது, ஏன்னா ஃபோனில் கூட அவனோட குரலை மாற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். மின்கி மிஸ்டர் லீ கிட்ட, ஏற்கனவே நான் செஞ்ச வேலைக்கெல்லாமே நீங்கள் இன்னும் பாதி பணத்தை தரல, ஸோ எல்லா கமிட்மெண்ட்டையும் இப்போயே முடிச்சுக்கலான்னு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் மிஸ்டர் லீ அங்கிளுங்கிற ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறான். அந்த அங்கிளுங்கிறது ஜீசு தான். அவனோட நேமை அப்படி சேவ் பண்ணியிருக்காரு. கால் பண்ணும்போது அவன் எடுக்கலை. பக்கத்தில் தான் ஃபோன் இருக்குது. ஜீசு அவனோட ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. அட்டன் பண்ணால் மாட்டிக்கோங்கிற ஒரு காரணத்துக்காக ஜீசு அந்த ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. திடீர்னு அந்த பையனும் அந்த இடத்துக்கு வர்றான். அவன் வந்து மிஸ்டர் லீயை பார்க்கும் பொழுது அவர் கோசலி சிக்னல் கொடுக்குறாரு. கியூரி வீட்டில் ஃபோன் வண்டிகிட்டு இருக்கும் பொழுது அந்த ஃபோனில் உள்ள சாட் ரூம்லேருந்து எல்லோரும் லெஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ப்ராப்ளங்கிறதுன்னு தெரியாததுனால கியூரி ஏன் அந்த சாட் ரூம்லேருந்து லெஃப்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலை. அட் த சேம் டைம் மிஸ்டர் லீ ஹோட்டலை விட்டு வெளில வரும்போது மின்ஹியும் ஜீசுவும் அவரை பின்தொடர்ந்துக்கிட்டே பேசிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் மிஸ்டர் லீக்கு ஏதோ அங்கே ஒரு பிரச்சனை நடக்க போகிறோங்கிறது தெரிஞ்சிருக்கு. திடீர்னு அவங்களை சுற்றி ஒரு 10 பேர் அடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அது யாருன்னு தெரில, மேபி அந்த டா ஐயோலோட ஆளுங்களாக தான் இருக்கணும், ஏன்னா அவன் தான் அந்த பையனை வச்சு பின்தொடர்ந்துக்கிட்டே வந்தான். ஸோ அவங்க எல்லாருமே கையில் வெப்பன்லாம் எடுத்துக்கிட்டு மிஸ்டர் லீயை அட்டாக் பண்ண வர்றாங்க. ஆனால் மிஸ்டர் லீ அவங்க எல்லாரையும் கொஞ்ச நேரத்துலேயே அடித்து போட்டுறாரு. திடீர்னு அவங்க ஒருத்த பின்னாடியெல்லாம் வந்து தலையில் அடித்து போட்டு ஒரு இன்ஜெக்ஷனை கழுத்தில் குத்திடுறான். ஸோ அது மயக்க ஊசிங்கிறதுனால அவரால் நிதானமாகவே நடக்க முடியல. எல்லா இடத்துலையும் தட்டு தர மாதிரி போகிறாரு. அந்த டைம் யூஸ் பண்ணி அங்கே ஆளுகளை ஒருத்தன் அவர் கழுத்தில் பலமாக வெட்டிடுறான். ஸோ ரொம்ப காயமானதுனால அவரால் சண்டை போட முடியல. ஸோ மின்கியை மட்டும் ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. ஆனால் ஜீசு அந்த இடத்துல மாட்டிக்கிட்டான். அவனை போட்டு எல்லோரும் அடித்து அவனோட ஃபோனை வாங்கி செக் பண்ணும்பொழுது அந்த ஃபோனில் அந்த ஆப்போட சிம்பிளும் இருக்குது. டாயோல் அவனுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். ஸோ அந்த சாட் ரூமில் ஹாய்னு மெசேஜ் வந்துடுது.
ஸோ இவன் தானே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் ஜீசு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.